Hi friends, welcome to Satya's Art and Craft channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாட்டில் கிராஃப்ட் தான் பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு 7 அப் பாட்டில் எடுத்துக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்க ப்ளைனான பாட்டிலா எடுத்துக்கோங்க. அதுல இந்த மாதிரி செலோ டேப் எடுத்து இந்த மாதிரி கிராஸ் வைஸா இந்த மாதிரி சுத்திட்டே வாங்க. சுத்திட்டே வந்து அந்த பாட்டிலோட எட்ஜ் வரைக்கும் சுத்திட்டே வாங்க. இந்த கிராஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பாட்டில் வந்துட்டு பிளெயினாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ உங்ககிட்ட பிளெயினான பாட்டில் இருந்தால் அதையே எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நான் ஃபுல்லாகவே சுற்றிட்டு கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பாட்டில் ஃபுல்லாகவே பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கணும். உங்ககிட்ட எந்த பெயிண்ட் இருக்கோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர் கொடுக்கணும் அப்படின்னு தோணுதோ பண்ணிக்கோங்க. எனக்கு பிளாக் கொடுத்தாவே நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் பிளாக்கே கொடுத்துக்கிறேன். அதுக்கு நம்ம நேற்று வீடியோவில் ஸ்பாஞ்ச் ப்ரஷ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி பெயிண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த ஸ்பாஞ்ச் ப்ரஷ் பிடிச்சிருந்தா போய் பாருங்கள், பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்துட்டு நான் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக டிப் பண்ணி இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறேன். அதாவது அந்த டேப் இருக்குது இல்லையா, அந்த டேப் இருக்கிற இடம் தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையுமே நீங்கள் நல்லா இந்த மாதிரி பிளாக் பெயிண்ட் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்பாஞ்ச் ப்ரஷ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு பெயிண்ட் வந்துட்டு வேஸ்ட் ஆகாது, அதே சமயம் நீங்கள் சீக்கிரமாகவும் பெயிண்ட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, இதே மாதிரியே அந்த பாட்டில் ஃபுல்லாக அந்த டேப் இருக்க இடம் இல்லாமல் மற்ற எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஃபுல்லாகவே கொடுத்து எடுத்துக்கோங்க. இதில் இந்த ப்ரெஷில் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு, பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ப்ரெஷ்ஷை. கண்டிப்பாக ஸ்பாஞ்ச் ப்ரெஷ்ஷில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கே ஆசையாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதுவுமே அதே ஃபீல் தான் கொடுத்துச்சு எனக்கு. ஓகே, இதே மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டேன், பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பார்க்குறதுக்கே. ரியல் ஸ்பாஞ்ச் ப்ரெஷ்ஷில் பண்ணால் எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருந்துச்சு இந்த பெயிண்டிங், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு நான் இதை ஓரளவுக்கு காய வச்சு எடுத்துட்டேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த நம்ம செல்லோ டேப் சுற்றி இருந்தோம் இல்லையா, அதை இந்த மாதிரி உரிச்சு எடுத்துருங்க. அந்த டேப் ஃபுல்லாகவே எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. அந்த பிரிண்டிங் மட்டும் தெரிஞ்சிச்சு. அந்த பிரிண்டிங் இல்லைனா நான் வந்துட்டு அங்கே பெயிண்ட் பண்ணியிருக்க மாட்டேன். பட் அந்த பிரிண்டிங் இருக்கிறதுனால நான் அந்த இடத்துல எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி பிரிண்ட் எதுவும் இல்லாத பாட்டிலாக எடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இப்போது நான் வந்துட்டு அது ஃபுல்லாகவே எல்லோ கலர் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம மண்ணில் ஆர்ட்டுக்கெலாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி டாட் டாட்டாக அந்த எல்லோ கலருக்கு கீழே மட்டும் ஜஸ்ட் வச்சுருக்கேன். இதுக்கு வந்துட்டு இயர்பட்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் உங்ககிட்ட எந்த டூல் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பெயிண்டிங் ப்ரஷ் பெயிண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி கூட அதோடைய பேக் சைடு இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வைக்கலாம். உங்ககிட்ட எந்த டூல் இருக்கோ அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு அதுக்கு வெளியில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த எல்லோ கலர் பண்ணியிருந்தோம் இல்லையா அதுக்குள்ளே வச்சா கூட நல்லாதான் இருக்கும். எனக்கு வந்துட்டு அது ஃபுல்லாக கொடுத்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அதுக்குள்ளே வச்சுருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. பட் இதுவே நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் எப்படியே கூட வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம், இல்லாட்டினா நீங்கள் அந்த நம்ம எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா அதுக்குள்ளே வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், அதுவுமே நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்துட்டு முன்னாடி கிராஃப்டில் நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா பாலித்தீன் கவர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ், அதுதான் அதுக்குள்ளே போட்டு காமிச்சிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். நல்லா தான் இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. நீங்கள் இன்னும் அந்த ஃப்ளவர்ஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற கிராஃப்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.